ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு அமேசிங்கான ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தாவே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரப்போகிறேன். ஆக்சுவலி இந்த ஆப் பற்றி வந்து ஒரு சில பேருக்கு தான் வந்து தெரிஞ்சிருக்கு, ரொம்ப பேர் கண்டிப்பாக அதை தெரிஞ்சிருக்காது, வாய்ப்பே கிடையாது. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ நான் இப்போ தான் வந்து ரீசெண்டாக இந்த ஆப் பார்த்து நான் வந்து ரிவ்யூலாம் பார்த்துட்டு ஃபீட்பேக்லாம் பார்த்துட்டு நான் இதில் வாங்கினேன். ரொம்பவே பெஸ்ட்டான ப்ராடக்ட் தான் அதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது. எஸ், நான் வந்து சரி ஓகே நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க இல்லையா, நமக்கு வந்து ஃப்ரீயாக ப்ராடக்ட்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம எதனா ஒரு பிராண்டடாக வாங்குகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நியோ லான்ச் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ட்ரை பண்ணணும்னு தோணும், பட் வந்து அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும், 500 or 1000 rupees ரேஞ்சில் இருக்கும். அதுக்கு ஒரு அவ்வளோ காஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஒரு ஃப்ரீ ட்ரையலுக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க அது அப்படின்னும் போது வந்து நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா, சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும் சொல்ல போனோன்னா. நெக்ஸ்ட்டு அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஓகே இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான ப்ராடக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். சரி ஓகே, நான் அந்த ஆப் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணி அதில் எப்படி வாங்கலான்னு சொல்லிட்டு நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும் எப்படி இதில் வந்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக வாங்கலாம் ப்ராடக்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், எஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப் நேம் பார்த்திங்கன்னா ஸ்மிட்டன் ஆப்பு. ஸோ ஆப் வந்து இப்படி தான் இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? லைக் நான் இந்த பேஜில் வந்து இந்த ஆப் மட்டும் தான் வச்சுருக்கேன், ஸோ கண்டிப்பாக தெரியும் ஸ்மிட்டன் ஆப்பு. ஓகே நம்ம இந்த ஆப்புக்குள்ளே போயிடலாம், நான் இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது நீங்கள் நியூ ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஒன்றும் பெருசாக இல்லை, நீங்கள் வந்துட்டு உங்களோட நேம் கேட்கும், அண்ட் உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் உங்கள் ஜெண்டர், உங்கள் ஏஜ், அதுக்கப்புறம் உங்களோட பின்கோட் நம்பர் கேட்கும். ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது ஓப்பன் ஆகிறதுக்கு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ரெஃபரல் கோடு கேட்கும், நான் என்னோடய ரெஃபரல் கோடு வந்து நான் பேஜில் ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெஃபரல் கோட் கண்டிப்பாக வந்து கொடுத்தே ஆகணும், அண்ட் அது வந்து ஆப்ஷனல்லாம் கிடையாது, இட்ஸ் கம்பல்சரி ரெஃபரல் கோடு. ஓகே அதெல்லாம் கொடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்டு பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு வந்து ஷாப்புன்னு இருக்கும், அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ட்ரையல்ஸ்னு இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரையல்ஸ் ஆப்ஷன் தான். ஓகேவா, இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இந்த ட்ரையல்ஸ் ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே ஆல்ரெடி நான் அதுக்குள்ளே தான் இருக்கேன். ஸோ இதை பார்த்திங்கன்னாவே தெரியும், ஆல்ரெடி வந்து இப்போ நம்மளுக்கு வந்து 6 ட்ரையல்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, தெரியுதா? இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நியூவாக ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 6 ட்ரையல்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அது மூலமா தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. இந்த ட்ரையல் பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து ஃப்ரீயாக வாங்க போகிறோம். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குது 6 ட்ரையல் பாயிண்ட்ஸு, நம்ம பேக் வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த இந்த ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது, பாருங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே இதில் இருக்கும். மாமா அர்த்தோட ஃபேஸ் வாஷ், ஹேரு, ஹேர் ஆயில் எல்லாமே இருக்கும், அண்டு ப்ளம் ப்ராண்ட் கூட இருக்குது. ஸோ எது வேணுனாலும் நம்ம வாங்கிக்கலாம். இதில் வந்து இதில் எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆக்சுவலி இதில் வந்து நம்ம இதில் வந்து என்ன ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கீழே வந்து ட்ரையல் பாயிண்ட் வந்து எல்லாத்துக்கும் வந்து வேறு வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து எல்லாத்துக்கும் இது நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார் 1 ட்ரையல் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதா? ஃபார் 1 ட்ரையல் பாயிண்ட்டை. ஸோ இந்த மாதிரி இருக்கிற 1 ட்ரையல் பாயிண்ட்டோட ப்ராடக்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணி ஆட் கார்ட்டில் வந்து ஜாயின் பண்ணோன்னா நம்ம வந்து ஆறுமே வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஒரு சிலதுக்கெலாம் பார்த்திங்கன்னா 2, 3 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வாங்கினோன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து 1 வந்து ஒரு ட்ரையல் பாயிண்ட் அது வாங்கிட்டீங்க, இன்னொரு ட்ரையல் பாயிண்ட் அது வந்து 5 ட்ரையல் பாயிண்ட்டை கொடுத்து இன்னும் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா, ஸோ ஆறுமே எங்களுக்கு வந்து முடிஞ்சிச்சு. ஓகே இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 ட்ரையல் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா.
ஸோ அப்போ மீதி உள்ள ட்ரையல் பாயிண்ட் மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் இதில் மூணு போயிடுச்சுன்னா இன்னும் மூணு மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஆறு ப்ராடக்ட்டுமே வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஒரு ட்ரையல் பாயிண்ட்டில் இருக்கிறத நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதில் பெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு இதான்ப்பா கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஆறாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆறு ட்ரையல் பாயிண்ட்டு கூட அதில் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இதில் பாருங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இல்லை மென்ஸ் கூட நீங்கள் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். மென்ஸ்க்கு தேவையான ப்ராடக்ட் கூட இதில் இருக்குது, நாட் ஒன்லி ஃபார் உமன்ஸ், மென்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன் ஏர் கண்டிஷ்னர். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் ஒன் ட்ரையல் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. இது எப்படி வாங்கணும்னு நான் உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன். இப்போ இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ட்ரை நவுன்னு இருக்கா, ஆட் காட்டு, இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் இதில் வந்து நம்ம வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதில் உங்களுக்கு சரியாக தெரியுதான் தெரில. ஓகே, இப்போ இதில் வந்து ஆட் காட்னு இருக்க பாருங்கள், அதோ இருக்க பாருங்கள், நான் இப்படியே காட்டுறேன். இதில் வந்து ட்ரை நவுன்னு இருக்கா, ஸோ இதை வந்து நம்ம ஆட் காட்டை இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன். எங்கள் மேலே வந்து ஜாயின் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு குவான்டிட்டி ஒன், நான் இப்போ வந்து ஒன்று இதில் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேவா? இதே மாதிரி இப்போ நான் வந்து இன்னும் ஒரு அஞ்சு வந்து நான் இப்போ இதில் வாங்குகிறேன். இன்னும் வேறு என்ன வாங்கலாம்? இதில் வந்து ப்ளம் கூட இருந்துச்சு இல்லையா, ஸோ ப்ளம்மும் நான் இது பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன் எல்லாமே, நான் அதை வந்து அன்பாக்சிங் வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ப்ளம் இருக்குது, இதுமே வந்து ட்ரையல் ஃபார் ட்ரையல் ஒன் பாயிண்ட்ஸ் தான். இது வந்து ஒர்த்தபிள் வந்து ரேட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்மளுக்கு. இது வந்து 150 ருபீஸ் வந்து ஒர்த்தானது. ஓகேவா? 150 ஒர்த்தானது. ஸோ இப்போ ஒன் ட்ரையலுக்கு இதேமே நான் ஆட் டு கார்ட் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே, ரெண்டு ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது இன்னும் என்ன, இது ஹேர், இது ஓகே, சார்கோல் பீல் பண்ணுறது மாஸ்க்கு. ஓகேவா? இதுவுமே வந்து ஒன் ட்ரையல் பாயிண்ட் தான், இதையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். மூணாச்சு, மூணு ட்ரையல் பாயிண்ட் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டோம். இன்னும் நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து மூணு இருக்கு இல்லையா. ஸோ நான் அந்த மூணுத்துக்கு வந்து இந்த ஏதோ ஹேர் ஷாம்பு, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் வாங்கணும்லாம் அப்படின்லாம் இதில் கிடையாது, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பாருங்க க்ரீன் டீலாம் கூட கொடுத்துருக்காங்கப்பா, எல்லாமே ஃபேஸ் தான் நினைக்கிறேன். கேரமல் இன்ஸ்டன்ட் காஃபி, ஓகே, இது ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இப்போ எத்தனை கார்ட் சேர்த்துருக்கேன், நாலு சேர்த்துருக்கேன், நாலு. இன்னும் வந்து ரெண்டு யூஸ் பண்ணணும், ரெண்டு என்ன வாங்குறது எனக்கு தெரில. ஓகே, நான் இப்போ வந்து பேபிக்கு வந்து ஒன்று வாங்குகிறேன், பேபிக்குமே மாமா இடத்துல வந்து ஒன்று வாங்குகிறேன்ப்பா. ஓகே, இதுவுமே வந்து ஒன் ட்ரையல் தான், இதுவுமே நான் ஆட் டு கார்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ மொத்தம் அஞ்சு யூஸ் பண்ணிட்டோம், இன்னும் ஒன்று, இன்னும் ஒன்று இருக்குது. இன்னும் ஒன்றில் வந்து இந்த ஹனி ஒன்று வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதுவும் ஒன்று தான். ஓகேப்பா, இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம பண்ணிட்டோம். கிரேட் சாய்ஸ், ஆல் யுவர் அவைலபிள் ட்ரையல் பாயிண்ட் ஹாவ் பீன் யூஸ்ட் அப், ப்ராசஸ் டு கார்ட் ஃபார் செக் அவுட். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம், நம்மளோட ட்ரையல் பாயிண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம், இப்போ எல்லாமே ட்ரையல் கார்ட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்மளை போய் செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, கோ டு கார்ட் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேர்த்தோம் இல்லையா, எல்லாமே இதில் வந்து ஜாயின் ஆகிடுச்சு. 1, 2, 3, 4, 5, 6, நான் அந்த 6 ட்ரையல் பாயிண்ட்மே நான் யூஸ் பண்ணிட்டேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்காக இருக்குது பாருங்கள், இந்த நம்ம வாங்குகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக தராங்க, ஒரு பவுச் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இது வந்து லெதர் பவுச்சு. ஓகேவா? செம்மையாக இருக்குல்ல, இதுலேயுமே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, இதோட ஒர்த்தை பாருங்கள், இதோட ஒர்த்து வந்து 499. இதை வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகேவா? இது நம்ம 6 ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், இங்கே வந்து ஃப்ரீ கிஃப்ட் அவைலபிள்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் பவுச் தான் வேணும்னா பவுச் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு
இந்த மாதிரியான கொரியன் கேர்லாம் வந்து ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரினா வேணுனா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து பவுச்சே கொடுத்துக்குறேன். ஓகே, நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதை நான் அன்பாக்சிங் வந்து வேறு வீடியோவில் நான் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூவே நல்லா இருந்துச்சு இல்லையா. ஓகே, நம்ம ப்ளூவே எடுத்துப்போம். ஓகே ஃபைன், கன்ஃபார்ம் கிஃப்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம இப்போ நம்ம வாங்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கீழே வந்துட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் மாதிரி நம்மளை வந்து பே பண்ண சொல்லுவாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 199, 199 ரூபா. நம்ம வந்து எத்தனை ப்ராடக்ட் வாங்கிருக்கோம்? 6 ப்ராடக்டோட ஒரு பவுச்சும் வந்து நம்மளுக்கு கிஃப்டாக இது பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நம்ம மொத்தமாகவே வந்து எவ்வளோ தரப்போகிறோன்னா 199 ரூபா நம்ம தரப்போகிறோம். ஓகேவா? ஷிப்பிங் ப்ராடக்ட், சாரி ஷிப்பிங் சார்ஜஸ் இது. பட் இதுவுமே நம்மளுக்கு வந்து இப்போ எப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு இது ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்ததும் நம்மளுக்கு வாலெட்டில் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ராசஸ் டு பேமெண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து 199 ரூபா. ஓகேவா? கங்க்ராச்சுலேஷன், இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க மேலே. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் கேஷ்பேக் பண்ணிவிடுவாங்க. கேஷ்பேக் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கேஷ்பேக்லேயும் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு கிரெடிட் டு மை வாலெட். ஸோ நம்மளுக்கு வந்து இதில் வாலெட் இருக்கு இல்லையா, அந்த வாலெட்டில் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிரெடிட் டு மை ட்ரையல் பாயிண்ட்ஸ். அகெயின் நம்மளுக்கு வந்து ஒரு 6 பாயிண்ட் வேணும், நான் இன்னும் ஒரு 6 ப்ராடக்ட் வந்து இதில் ட்ரையல் பண்ணி வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, எனக்கு வந்து என்னோடய வாலெட்டில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வந்துட்டு வாலெட்டில் வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எதனா ப்ராடக்டாக வாங்குறீங்கன்னா கூட அதில் வந்து கேஷாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன கேட்டிங்கன்னா எது பெஸ்ட்னா ட்ரையல் பாயிண்ட் நம்ம வந்து சேர்த்துக்கிறது வந்து நல்லதுன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் அது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது வந்து கொஞ்சம் வேல்யூபிள். நான் என்ன கேட்டிங்கன்னா நான் அதான் சொல்லுவேன், அது வந்து உங்கள் ஆப்ஷனல். என்ன ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா நான் இது தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்வேன். ஓகே, ப்ராசஸ் டு பேமெண்ட் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அட்ரஸ் கொடுக்கல இல்லையா. ஸோ வந்து அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஆட் நியூ அட்ரஸ். ஆ, ஓகே, இதெல்லாமே கொடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம எல்லாமே கொடுத்துட்டு இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ராசஸ் டு பேமெண்ட் போங்க. அதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட் பேமெண்ட் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், வாட் எவர் எல்ஸ், இதெல்லாம் கார்ட் பேமெண்ட் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து பேடிஎம், அதுவும் வந்து பெஸ்ட்டு தான். கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 50 ரூபீஸ் வந்து எனக்கு பே பண்ண வேணாம்னு தோணுது. ஸோ நம்ம வந்துட்டு கார்ட் பேமெண்ட்டே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கார்ட் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த 199 இருக்கு இல்லையா, ஸோ அந்த 199 நம்மளுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். கேஷ் ஆன் டெலிவரியில் வந்து 50 ரூபீஸ் வந்து நம்ம பே பண்ண வேணாம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து வந்துடும். அது வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும், 20 டேஸ் அந்த மாதிரி வந்து டைம் எடுக்கும். பட் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து ரீப்ளே கொடுத்துன்னு தான் இருப்பாங்க. உங்களோட ஷிப்பிங் நம்ம வந்து இப்போ அந்த நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசானில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சேம் லைக் அதே மாதிரி தான். இதில் வந்து நீங்கள் டெலிவரி சாரி ஷிப்பிங் மண்ட்டு இங்கே இருக்கா எல்லாமே டைமிங் இதில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இவ்வளோ தான் நம்ம வந்து இதில் வந்து இது இந்த ஆப் பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரையல் பாயிண்ட் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இதோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே, இது என்னடா இவ ஃப்ரீன்னு சொல்லிட்டு வந்து 199 ரூபா கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. 199 ரூபா கட்டி நம்மளுக்கு அதை வந்து கேஷ் பேக் ரிட்டர்ன் தான் நம்மளுக்கு பண்ணுறாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து காசு வந்து நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதில் வர ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து நான் வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து அமேசான் இந்த ஃப்ளிப்கார்ட்லலாம் நான் போய் செக் பண்ணேன். அதில் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்க்ரப் நான் பார்த்துருந்தேன். ஸோ அதை வந்து 3000 ரூபீஸ் அதில் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் எனக்கு செம்ம ஷாக்கிங் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் ட்ரையல் பாயிண்ட் யூஸ் பண்ணி நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ நான் இதில் வந்து எல்லாமே ஒர்த்தபிளான ப்ராடக்ட் தான் நான் வாங்கினேன் என்னோடய பர்சனலைஸ்க்கு. ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரையல் பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுதான் வாங்கணும் அதுதான் வாங்கணும் கம்பல்சரிலாம் இதில் எதுவுமே கிடையாது. அது வந்து தட்ஸ் அவர் விஷ், நம்மளோட இஷ்டம் தான். அதே மாதிரி உங்களோட விருப்பம்.
ஓகே கைஸ் நான் கூடிய சீக்கிரம் வந்து அதை அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன், நான் ட்ரை பண்ணுறேன் அது வீடியோ போடுறேன். ஐ ஹோப் யூ பீப்புள் ஆல் ஆர் லைக் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. பை பை டு ஆல்.